ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுனியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நல்ல சுட சுட சாதத்தோடான ஒரு பொரியல் வச்சு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பா செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய வெள்ளை கத்திரிக்காய் ஒரு 4-5 பிஞ்சு போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை வெண்ணியில் ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை அரைக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப் அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துடலாம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி 3 ஸ்பூன், வரமிளகாய் 4-5, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா எப்போவுமே நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு நீளமாக இப்படி வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது, 4 பக்கம் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிடலாம். தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கிறேன். அரை தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். புளி எடுத்துருக்கலாம், தக்காளி கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். 3/4 வேக்காடு வதக்கினா போதும், ஏன்னா திருப்பியும் எண்ணெயில் தான் நம்ம குழம்புல போட போகிறோம். வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் இந்த கத்திரிக்காயிலே அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி ஸ்டஃப்டாக வச்சு பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இதுவும் ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட், இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கணும். அது 4 பீஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்க பார்ட்ஸும் நல்லா வேகணும் கத்திரிக்காயோடது. இப்போ நல்லா சுருங்கிருச்சு கத்திரிக்காய், நான் எடுத்துக்கிறேன். கடையில் பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், விதையும் ரொம்ப இருக்காது. இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி. நம்ம ஆல்ரெடி குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்கனால நான் இன்றைக்கி அதுவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்காக காட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம குழம்பு மிளகாய்த்தூளை போட்டு அரைச்சிருக்கோம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சுருங்கியிருக்கு. கத்திரிக்காய் வதக்கின அதே கடாய் எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சமையலில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது சின்ன வெங்காயமும் கலர் மாறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடு சேர்த்து கத்திரிக்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் அரைச்ச பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரைச்ச பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகாத்தூள் இருக்கனால 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே எண்ணெயில் தான் நல்லா வதக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காயோட நல்லா ஆட் ஆகும். அது ஒரு 5 நிமிஷம் கழித்து புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் வத்தி தான் வரணும். சிம்லே வச்சு பண்ணுங்கள். சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதான் குழம்பு ரெடியான கரெக்டான பதம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.